இல்லை, எல்லாமே வாங்கியாச்சு. நீங்களும் என்ன மாதிரி ரொம்ப ஹாப்பியாக ஷாப்பிங் பண்ணணும்னா கம் டு வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர். டோன்ட் ஃபர்கெட் இட், நிறைய ஆஃபர் இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் பீலா விட்டீங்க,
கனிமொழி அக்கா, கனிமொழி அக்கா என்ன சொன்னீங்க? முதல் கையெழுத்து மது ஒழிப்புக்குன்னு பீலா விட்டீங்க. கனிமொழி அக்கா, கனிமொழி அக்கா என்ன சொன்னீங்க? ஆட்சிக்கு வந்தா கேஸ் விலை குறைக்கிறேன்னு பீலா விட்டீங்க. கனிமொழி அக்கா, கனிமொழி அக்கா என்ன செஞ்சீங்க? ஆட்சிக்கு வந்தா தண்ணி பஞ்சம் சரி பண்ணிடுவேன்னு பீலா விட்டீங்க. கனிமொழி அக்கா, கனிமொழி அக்கா என்ன செஞ்சீங்க? ஆட்சிக்கு வந்தா கஞ்சா போதை ஒழிப்பேன்னு பீலா விட்டீங்க. உருட்டு உருட்டு உருட்டுன்னு உருட்டுட்டு மறுபடியும் திருட்டு திமுகக்கு ஓட்டு போடு சொல்லி எப்படி கேக்குறீங்கன்னு நாலு கேள்வி நீங்க கேளுங்க. கேட்டாதானே தெரியும். அதிமுக ஆட்சி காலத்துல மதுவால விதவைகள் அதிகமாயிட்டாங்கன்னு கருப்பு டிரஸ் போட்டுக்கிட்டு ரோட்ல இறங்கி போராடினாங்க கனிமொழி. இப்ப இந்த திருட்டு திமுக ஆட்சி காலத்துல என்ன நடக்குது? இன்னும் அதிகமா போதையில தமிழ்நாடு தள்ளாடிக்கிட்டு இருக்கு. கஞ்சா போதை வளர்ந்துருச்சு, கள்ளச்சாராயம் வளர்ந்துருச்சு, டாஸ்மாக் கடைகள் ஏறிடுச்சு. இவங்க தமிழ்நாட்டு பெண்களுக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக எதை காப்பாத்துறதுக்காக என்ன செஞ்சிருக்காங்க? தேர்தல் வந்தா கனிமொழி மது ஒழிப்பை பத்தி பேசுவாங்க. உதயநிதி நாங்க மதுவே ஒழிக்க மாட்டோம்னு சொல்லி பிரச்சாரம் பண்றாங்க. அவங்க ரெண்டு பேராவது பேசி வச்சுக்கிட்டு பிரச்சாரத்துக்கு கிளம்ப வேண்டியது தானே? யாரை ஏமாத்துறதுக்காக பண்றாங்க? நீங்க யோசிச்சு பாருங்க. கனிமொழி கருணாநிதி பொண்ணு தானே, முன்னாள் முதல்வர், திமுக தலைவர் அவங்க பொண்ணு தானே? ஆனா இன்னைக்கு திமுக காரங்க கனிமொழியை மதிக்கிறாங்களா? ஸ்டாலின், ஸ்டாலின் குடும்பமும் திமுகல கனிமொழிக்கு இடம் வச்சிருக்காங்களா? ஏதோ ஜாதி கட்சி தலைவர் மாதிரியே பாக்குறாங்க. தூத்துக்குடிக்கு சுருக்கணும்னு பாக்குறாங்க. கட்சியில இருக்க வேண்டாம், ஆட்சியில இருக்க வேண்டாம், சென்னையிலேயே இருக்க வேண்டான்னு அவங்கள தூரமா வச்சுக்கிறாங்க. ஏன், எதனால? ஏன்னா அப்பதான் ஒண்ணுமே தெரியாத உதயநிதிக்கு பட்டம் கட்ட முடியும். கனிமொழி அடைஞ்சலா இருக்க கூடாது. கருணாநிதிக்கு பிறந்தவங்க தானே. கருணாநிதியோட மகன் ஸ்டாலின் தலைவர் ஆகும் போது அவருக்கு அப்புறம் கனிமொழி தானே தலைவர் ஆகணும். நடுவுல பால் டாயில் பாய் எங்கேருந்து வந்தாரு? எப்படி தலைவர் ஆவாரு? இவங்க எல்லாரும் கனிமொழி அவங்க உரிமைக்காகவே அவங்க அண்ணங்கிட்ட போய் சண்டை போட்டு பேசுறது கிடையாது. நாளைக்கு ஜெயிச்சு எம்பி ஆனா உங்க உரிமைக்காக அவங்க அண்ணங்கிட்ட சண்டை போட்டு நிப்பாங்களா? உங்க தேவைகளுக்காக பேசுவாங்களா? நிச்சயமா எதுவுமே செய்ய மாட்டாங்க. தூத்துக்குடி மக்கள் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல எந்த மக்களை பத்தியும் எதுவுமே சிந்திக்காம ஒரு ஆள தெரியாம ஆட்சி நடக்குதுன்னா அது இந்த திருட்டு திமுகவோட ஆட்சி மட்டும்தான். தேர்தல் வந்தா போதும், மக்களை ஏமாத்துறதுக்காக என்ன வேணுமென்னாலும் பேசுவாங்க, எப்படி வேணுமென்னாலும் பேசுவாங்க, என்ன வாக்குறுதி வேணுமென்னாலும் கொடுப்பாங்க. எப்படியும் நிறைவேற்ற போறது இல்லைல்ல, மக்களை ஏமாத்த தானே போறாங்க. அதனால என்ன வாக்குறுதி வேணுமென்னாலும் கொடுப்பாங்க. இந்த தேர்தல்லையும் சொல்றாங்க, திமுக ஆட்சிக்கு வந்தா 500 ரூபாய்க்கு சிலிண்டர் தருவாங்களா, 75க்கு பெட்ரோல் தருவாங்களா, 65க்கு டீசல் தருவாங்களா? எப்படி தருவாங்க? திமுக காரங்க தருவாங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம். அப்படியே கொடுத்தாலும் 500 ரூபாய்க்கு சிலிண்டர் தருவாங்க, ஆனா உள்ள கேஸ் இருக்காது. 75 ரூபாய்க்கு பெட்ரோல் தருவாங்க, 1.5 லிட்டர் ஊத்துவாங்க, பாதிதான் தரோன்னு சொன்னோன்னு. 65 ரூபாய்க்கு டீசல் தருவாங்க, ஆனா தகுதியானவங்களுக்கு மட்டும் தருவோம், கண் பார்வை இல்லாதவங்களுக்கு தான் தகுதி இருக்குன்னு சொல்லுவாங்க. தேர்தலுக்கு முன்னாடி ஒரு மாதிரி பேசுவாங்க திமுக, தேர்தலுக்கு பின்னாடி ஒரு மாதிரி பேசுவாங்க திமுக. தேர்தல் சமயத்துல ஓட்டு பத்தி மட்டுமே யோசிப்பாங்க திமுக, தேர்தல் முடிஞ்ச உடனே வீட்டை பத்தி மட்டுமே யோசிப்பாங்க திமுக. அவங்க எப்பவுமே சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. கருணாநிதி சொன்னாரு, எனக்கு அப்புறம் என் மகன் ஸ்டாலின் அரசியலுக்கு வரமாட்டாருன்னு. ஸ்டாலின் சொன்னாரு, என் பையன் உதயநிதி அரசியலுக்கு வரமாட்டேன்னாரு. உதயநிதி பொண்டாட்டிக்கு சத்தியம் பண்ணாரு, அரசியலுக்கே வரமாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு தான் கல்யாணமே பண்ணாரு. இவங்க எல்லாரும் இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்காங்க எதுக்காக? மக்களுக்கு நல்லது பண்ணணும்ன்றதுக்காகவா? அவங்க சுயநலத்துக்காக, சொந்த லாபங்களுக்காக, பதவிக்காக, பணத்துக்காக அரசியலுக்கு வந்திருக்காங்க. இவங்களால நாட்டுக்கோ நாட்டு மக்களுக்கோ ஏதாவது பிரயோஜனம் இருக்கு? ஆனா தேர்தல் வந்தா போதும், வகை வகையா விளம்பரம் தருவாங்க திமுக. இப்போ எந்த பேப்பர்ல பார்த்தாலும் ஒரே விளம்பரம் திமுக.
இந்தியாவை காக்க போற ஸ்டாலின்னு. ஸ்டாலினை தூக்குறதுக்கே ஆளுங்க தேவைப்படுறாங்க. நாலு பேர் தூக்குனதா அவரை கார்லயே நிப்பாட்டுறாங்க. இவங்க எல்லாரும் பேசுறாங்க. யோசிச்சு பாருங்க, ஸ்டாலின் இந்தியாவை காப்பாத்துவாரா? உள்ளூர்ல ஓனாம் பிடிக்க துப்பில்லாதவன் டெல்லிக்கு போய் டைனோசரஸ பிடிப்பானா? இவங்க எல்லாம் யார ஏமாத்துறதுக்கு பேசுறாங்க? தேர்தல் சமயத்துல அவங்கள வீரன் மாதிரி காமிச்சிக்கிறதுக்காக வீரவசனம் பேசுவாங்க. தேர்தலுக்கு முன்னாடி 2 மாசத்துக்கு முன்னாடியே வீரவசனம் பேச ஆரம்பிச்சுட்டாரு உதயநிதி. யோசிச்சு பாருங்க, உதயநிதிக்கு வீரம் இருக்கு, தைரியம் இருக்கு, தில் இருக்கு. அவர் ஒரு நல்ல அமைச்சரா இருந்தா, முதலமைச்சரின் பையனா பொறுப்பா நடந்துக்கிறதா இருந்தா, பைத்தியகார்த்தனமா அஞ்ச தூக்கிட்டு வருவாரு பிரச்சாரத்துக்கு? உதயநிதி செங்கலை தூக்குறதுனால யாருக்கு பிரயோஜனம், என்ன பிரயோஜனம்? மக்களுக்கு பைசா பிரயோஜனம் இருக்கா? உதயநிதி அமைச்சராகி தமிழ்நாட்டு அரசியலுக்கு வந்து தமிழக மக்களுக்கு துரும்பாவது கிள்ளி போட்டிருக்காங்களா? கனிமொழி துரும்பாவது கிள்ளி போட்டிருக்காங்களா? மக்களுக்காக ஏதாவது செஞ்சிருக்காங்களா? தயவு செஞ்சு உங்களை நம்பாதீங்க. உதயநிதி மக்களை ஏமாத்துறதுக்காக பேசுறாரு. நாங்க மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறோம், ஆனா மத்திய அரசாங்கம் எங்களுக்கு பணம் கொடுக்கல, அதனால எங்களால நல்லது செய்ய முடியலன்னு மத்திய அரசாங்கத்து மேல பழிய தூக்கி போடுறாரு. நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்த யோசிக்கணும். 1 ரூபாய் நம்ம வரிப்பணமா கட்டினா அதுல 50 பைசா மத்திய அரசாங்கத்துக்கு போகும், 50 பைசா மாநில அரசாங்கத்துக்கு வரும். அப்ப நம்ம கட்டுற வரிப்பணமே வச்சுக்கிட்டு நம்ம எல்லாருக்கும் நல்லது பண்ணலாம் இல்ல திமுக? ஏன் பண்ண மாட்டேன்றாங்க? அதென்ன அவங்க அப்பா வீட்டு காசா? புயல் வந்தாலோ வெள்ளம் வந்தாலோ மக்கள் பிரச்சனையில கஷ்டத்துல இருந்தாலோ கோபத்துல இருந்தாலோ இந்த திருட்டு திமுக சொல்லிடுவாங்க, நாங்க 6000 ரூபாய் நிவாரணம் தருவோம், எல்லா ரேஷன் கார்டுக்கும் தருவோம்னு சொல்லிடுவாங்க. அதை நம்பி அப்பாவி மக்கள் ரேஷன் கடைக்கு போய் நின்னா சக்கரை காட்டுக்கு கிடையாது, வருமான வரி கட்டினா கிடையாது, சொந்த வீடு வச்சா கிடையாதுன்னு பாதி பேரை ஏமாத்தி அமிச்சிடுவாங்க. எல்லா மக்களுக்கும் நிவாரணம் கொடுக்க வேண்டியது தானே, அது என்ன அவங்க அப்பம் வீட்டு காசா? தேர்தல் சமயத்துல எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் தரோன்னு சொல்லிட்டு தேர்தல் முடிஞ்ச உடனே தகுதியானவங்களுக்கு மட்டும் 1000 ரூபாய் தரோன்னு சொல்றாங்க. அடுத்தவன் பொண்டாட்டிக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு சொல்ல ஸ்டாலின் யாரு? எல்லா பெண்களுக்கும் தர வேண்டியது தானே, அவங்க அப்பா வீட்டு காசா? வெள்ளத்துல சேதம் அடைஞ்ச ஸ்கூல் எல்லாம் சரி பண்றதுக்கு வெறும் 2 கோடி நிதி ஒதுக்கிட்டு, அதே ஃபார்முலா ரேஸ் கார் ரேஸுக்கு 40 கோடி நிதி ஒதுக்கிருக்காங்க, அது என்ன அவங்க அப்பா வீட்டு காசா? ராணுவத்துல செத்தவனுக்கு வெறும் 3 லட்சம் நிவாரணம் கொடுத்துட்டு கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் தராங்க, அது என்ன அவங்க அப்பா வீட்டு காசா? ஒரே கையெழுத்துல நீட்ட ஒழிப்போன்னு சொல்லிட்டு இன்னைக்கு 1 ஆணியும் புடுங்க முடியாம மக்களை ஏமாத்துறதுக்காக 50 லட்சம் கையெழுத்து வாங்குறேன்னு ஊர் ஊரா சுத்துறாரு உதயநிதி, அது என்ன அவங்க அப்பா வீட்டு காசா? மக்களுக்கு இன்னைக்கு இபி பில் கண்ணா பில், இபி பில் கண்ணா பின்னானே ஏத்திட்டாங்க. கரண்ட் பில் கட்டவே மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, முடியறதில்ல. அப்ப மக்களை காப்பாத்துறதுக்காக கரண்ட் பில் குறைக்க வேண்டியது தானே, அதென்ன அவங்க அப்பா வீட்டு காசா? பெட்ரோல் விலை குறைக்கிறோம், டீசல் விலை குறைக்கிறோம் சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம குடிக்கிற பால் விலையே ஏத்திட்டாங்க. கேட்டா அந்த பாலை குடிக்காதீங்க, இந்த பாலை குடிங்கன்றாங்க. நம்ம எந்த பால் குடிக்கணும் குடிக்க கூடாதுன்னு முடிவு பண்றதுக்கு திமுக யாரு? நம்ம என்ன அவங்க அப்பா வீட்டு காசுலயா பால் குடிக்கிறோம்? எல்லா வேலையும் ஏத்திட்டாங்க, வரியெல்லாம் ஏத்திட்டாங்க, மக்கள் நிம்மதியாவே வாழல. மக்களுக்காக கொஞ்சமாவது நல்லது பண்ணணும் இல்ல? நீங்க என்ன உங்க அப்பா வீட்டு காசுலயா செய்றீங்க? இப்படி திமுக இந்த பக்கம் வந்தா அவங்க நாக்க புடுங்கிக்கிற மாதிரி 4 கேள்வி தயவு செஞ்சு நீங்க கேளுங்க. திமுக புதுசா எந்த நல்லதும் செய்ய வேண்டாம். அதிமுக ஆட்சி காலத்துல, அம்மாவோட ஆட்சி காலத்துல நம்ம செஞ்சிட்டு இருந்த நல்ல திட்டங்களை ஏன் நிப்பாட்டினாங்கன்னு கேளுங்க. தாலிக்கு தங்கம் திட்டம் நிப்பாட்டிட்டாங்க, முதியவர்களுக்கு பென்ஷன் ஒழுங்கா வர்றதில்ல, மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுக்கறது இல்ல, பெண்களுக்கு கறவை மாடு திட்டம் இல்ல. இன்னைக்கு
ஏழை மக்கள் அம்மா உணவகத்துக்கு போய் சாப்பிட முடிய மாட்டேன். எல்லா கடையும் மூடிட்டாங்க. இப்படி மக்களுக்கு எதுவுமே செய்யாம குடும்பத்துக்காக உழைக்கிற ஒரு பொம்மை முதல்வர் யாருன்னா அது இந்த மு.க. ஸ்டாலின் தான். தயவு செஞ்சு இவங்களை நம்பாதீங்க. அம்மாவை நம்புனா, அதிமுகவை நம்புனா, ஆண்டவனை நம்புன மாதிரி நிச்சயமா நீங்க நல்லா இருப்பீங்க. மக்களால் நான், மக்களுக்காகவே நான், தன் இறுதி மூச்சு வரைக்கும் மக்களுக்காக உழைச்சு உழைச்சு உயிர் விட்டவங்க அம்மா. அம்மாக்கு அப்புறம் கொடிய கொரோனா காலத்துல கூட மக்களுக்கு ஊரடங்கு காலத்துல ஊக்கத்தொகை கொடுத்து ஒரு திட்டத்தையும் நிப்பாட்டாம தமிழ்நாட்டு ஆட்சிக்கு நிறைய கடன் சுமை வராம அம்மா வழியில நல்லாட்சி கொடுத்தவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். உங்களை பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாத்தின திமுகவை நீங்க ஏமாத்த இதுதான் சரியான சமயம். தயவு செஞ்சு ஏப்ரல் 19 தேதி வருகின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல நல்ல வேட்பாளர், உங்க இல்ல வேட்பாளர், கழகத்தின் வெற்றி வேட்பாளர் அண்ணன் சிவசாமி வேலுமணி அவர்களுக்கு உங்க சின்னமான, அம்மாவின் சின்னமான, அண்ணன் எடப்பாடியாரின் சின்னமான, வெற்றியின் சின்னமான இரட்டை இலையில் வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை தாருங்கள் என கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.